இனிமே படுத்து பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் பட் பிரைவேட் பார்ட்ல வாக்ஸிங் பண்றவங்களுக்கு ஒரு குட்டி விஷயம் என்ன அப்படினா ஏனா ஷேவிங் இது பெரும்பாலும் எல்லா பெண்களும் பயன்படுத்துற விஷயம் கை கால் அப்படி சொல்லிட்டு ஷேவ் பண்ண சச்ச சதக்கன ஈஸியா 2 मिनिटஸ்ல வேலை முடிஞ்சிரும் ஆனா இது பிரைவேட் பார்ட்ல யூஸ் பண்ண ரேசரை மறுபடியும் யூஸ் பண்ண கூடாது நிறைய ஆக்ட்ரஸ் வந்து சோ சாஃப்ட் சோ ஸ்மூத்னு கை காலுக்கு விளம்பரத்து கொடுத்து போய்டுவாங்க பட் அத ஹலோ கேர்ள்ஸ் நான் உங்க ஸ்வாதி கிருஷ்ணன் சோ பொதுவாவே பொண்ணுகளோட பர்சனல் விஷயத்தலாம் பிரைவேட்டா பேசணும் அப்படினு சொல்வாங்க சோ லெட்ஸ் டாக் பிரைவேட் கொஞ்சம் சத்தமா ஓகே இப்போமே தலையில நிறைய முடி வளரணும்னு ஆசைப்படுற எல்லா பொண்ணுகளும் கையில கால்ல கண்டத்துல ஏண்டா முடி வளருதுன்னு நிறைய யோசிச்சிருப்போம் இதுல எஸ்பெஷியலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் பார்ட்ஸ்ல ஹேர் க்ரோத் ஆகும்போது அது எப்படி நம்ம பெஸ்டா ரிமூவ் பண்ணலாம் என்னெல்லாம் வேஸ் இருக்கு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேத்துக்கு இருந்திருக்கும் நிறைய யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்படி ஹேர் ரிமூவல்ல பார்த்தா நிறைய வேஸ் இருக்குங்க வேக்ஸிங் ட்ரிம்மிங் ஷேவிங் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ரீசெண்டாக டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு லேசர்லேயே ஹேர் ரிமூவ் பண்ணலாம் இனிமேல் ஹேரே வளராது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு ஆனால் இந்த வீடியோவில் என்னென்ன முறைகளில் நீங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் ஹேர் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸிங் வேக்ஸிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பெண்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் யூஸ்வலி கையில் காலில் பண்ணும்போதே அவுச் ஆன்னு கற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை பார்க்கும்போதே நமக்கு எப்பட்றா இவங்க பிடுங்குறாங்க முடிய அப்படின்னு இருக்கும் பட் ப்ரைவேட் பார்ட்டில் வேக்ஸிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு குட்டி விஷயம் என்ன அப்படின்னா வேக்ஸிங் அப்படிங்கிறதே ஃப்ரம் ரூட்லேருந்து அந்த ஹேர் எடுக்கிறதுனால வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கலாமே ரொம்ப அழகாக இருக்குமே பூ போட்ட மாதிரி திட்டி போடுறனே அப்படின்லாம் இல்லாமல் காட்டன் பேண்டீஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த எரிச்சல் அந்த வலியை கொஞ்சம் சூத் பண்ணும் அப்படின்னே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி ப்ரைவேட் ஏரியா அப்படிங்கும் போது உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப டெலிகேட்டாக சாஃப்டாக அண்ட் ஈஸியாக அலர்ஜிக் இந்த மாதிரி ஆகக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து நல்ல இடங்களில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் காசு கம்மியாக செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லோக்கலான இடத்துல வேக்சிங் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் புஸ்ஸு ஹோகையாக போயிடும் ஸோ நல்ல பார்லராக நல்ல இடமா பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் இடத்துல போய் வேக்சிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்கின் வைஸும் சரி ஹெல்த் வைஸும் சரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் வேக்சிங்னு கிடையாது நார்மலாகவே வந்து காட்டன் பேண்டீஸ் போடுறது அப்படிங்கிறது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்ல விஷயம் வெஜயனாக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து ரொம்ப ஈஸியான வேனா ஷேவிங் இது பெரும்பாலும் எல்லா பெண்களும் பயன்படுத்துகிற விஷயம் கை கால் அப்படின்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ண சதக்குன்னு ஈஸியாக 2 மினிட்ஸில் வேலை முடிஞ்சிடும் ஆனால் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் பொதுவாக ஷேவ் பண்ணும்போது நம்ம போகிற அவசரத்தில் டக்கு டக்குன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைச்சி டைரெக்ஷன்லலாம் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணவே கூடாது உங்களுக்கு ஹேர் எந்த இடத்துல எந்த டைரெக்ஷனில் க்ரோத் ஆகுதோ அந்த டைரெக்ஷன் பார்த்து ப்ராப்பராக நீங்கள் ஷேவ் பண்ணும் அண்ட் முக்கியமான விஷயம் நல்ல ரேசர் யூஸ் பண்ணும் அண்ட் ப்ரைவேட் பார்ட்டில் யூஸ் பண்ண ரேசரை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் கையில் காலில் இந்த சிக்கனம் பண்ணுற வேலை செலவு கம்மி பண்ணுற வேலைலாம் ரேசரில் பண்ணாதீங்க அது பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே விஷயம் ரேசர் நீங்கள் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்து நல்லா டைம் எடுத்து பண்ணணும் ஏன் அப்படின்னா மைக்ரோ கட்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதனால் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நிறையா வரும் மற்ற இடங்களில் விட வெஜைனா ப்ரைவேட் பார்ட்ஸில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ட் ப்ராப்ளம் வரையும் வேணால் கொண்டு போகலாம் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக சரைச்சிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அடுத்த மெத்தட் வந்து நிறைய விளம்பரம் பார்த்து வா இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்குற விஷயந்தான் எஸ் க்ரீம்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது ஆக்ட்ரஸ் வந்து சோ சாஃப்ட் சோ ஸ்மூத்னு கை காலுக்கு விளம்பரத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க பட் அந்த ஹேண்ட் அண்ட் லெக் க்ரீமை வாங்கிட்டு நம்ம வெஜைனாலேயோ இல்லை ப்ரைவேட் பார்ட்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற ஸ்கின்னோட திக்னஸ் அண்ட் பிஹெச் லெவலும் நம்மளோட ப்ரைவேட் பார்ட் இருக்கிற ஸ்கின் ரொம்ப டெலிகட்டாக இருக்கும் ஸோ அந்த ஸ்கின்னோட பிஹெச் லெவலுக்கு அது கண்டிப்பாக அந்த க்ரீம் ஒத்து போகுமான்னு யாருக்குமே தெரியாது இன்னொன்று இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது பர்ன்ஸு அதுக்கப்புறம் இன்னும் நிறையா விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது மூலமாக என் ஃப்ரெண்டு கூட ஒரு வாட்டி வந்துட்டு அந்த க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கெமிக்கல்ஸ்னால பேர்ன் வந்து அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டல்லாம் வர போயிருக்காங்க ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஏமாறவே கூடாது க்ரீம்ஸ் யூஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம் உங்களோட ப்ரைவேட் பார்ட்டுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிஹெச் உங்களோட வெஜைனாக்கு ஏற்ற மாதிரி பிஹெச் லெவல் இருக்கிற ஒரு க்ரீமாக கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் மற்றபடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து மயங்கியோ அந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது லைட்டாக தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அடுத்து ட்வீசிங்
ட்வீசிங்னு கேட்டோடனே எனக்கே ஒரு நிமிஷம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த ஐப்ரோஸ் எல்லாம் புடிங்க எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த ப்ரைவேட் பார்ட்லேயும் முடிய புடிங்க எடுப்பாங்களாம். எனக்கு ஐப்ரோஸை புடிங்க எடுக்கிறதே ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது, பார்த்தாலே வலிக்கும். எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி பர்சன்ட் பெண்கள் தான் வந்து ட்வீசிங் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் நைட்டாக பயமாக தான் இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ மன தைரியம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்வீசிங் வந்து பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக டெபிலிட்டேட்டிங் மிஷின். இது வந்து எனக்கே ஒரு புது டெர்மாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. மேபி நிறைய பேர் கொஞ்சம் நல்லா படித்தவங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு இ பைலேட்டர். ஸோ இ பைலேட்டரோட வேலை என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரம் ரூட் ஹேர் அப்படியே ரிமூவ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் எஃபெக்டிவான வே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இ பைலேட்டர் மாதிரி தான் டெபிலிட்டேட்டிங் மிஷினும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக பெயின்ஃபுல்லாக இருக்கும், அந்த பெயின்ஃபுல்லுக்கான ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த பெஸ்ட் வே அப்படின்னு டாக்டர்ஸால் எக்ஸ்பர்ட்ஸால் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங் அப்படின்னே சொல்ல முடியும். ஆமாங்க, சிசர்ஸ் யூஸ் பண்ணி ஹேரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணுறது, ஒரு முடிஞ்சளவுக்கு மினிமல் சைஸ் வரைக்கும் ட்ரிம் பண்ணுறது தான் ட்ரிம்மிங். ஸோ இது ஏன் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ரீசன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எப்படியுமே நீங்கள் ஷேவ் பண்ணாலும் சரி, இல்லை வேக்ஸ் பண்ணால் என்ன பண்ணாலுமே ஜெல்லோ சோப்போ க்ரீமோ ஏதாவது ஒரு கெமிக்கல் விஷயம் வந்து உங்கள் ஜெனிட்டல் பார்ட்ஸில் வந்து படும். ஸோ அந்த மாதிரி எந்த கெமிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரைவேட் பார்ட்டில் படாமல் இருக்கிறது, அண்டாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்கின் டெலிகேட்டா இருக்கும், தின்னா இருக்கும், அண்ட் ஈஸியா பாக்டீரியா அஃபெக்ட் ஆகலாம், இல்ல கட்ஸ் ஆகலாம். சோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் ரிஸ்க் எடுக்கறீங்க, ட்ரிம் மட்டும் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது நிறைய டாக்டர்ஸோட அட்வைஸ். இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பார்ட் இருக்கிற ஹேர் தான் நம்ம ப்ரைவேட் பார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறையா பாக்டீரியாஸோ கிருமி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்ம ஹேர் தான். ஸோ முடிஞ்சளவுக்கு ஹேரை மொத்தமாக எடுக்காமல் ட்ரிம் பண்ணுங்கள். அந்த ட்ரிம்மிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹேர் இருக்கிறது, சில பேருக்கு அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால பண்ணுவாங்க, இந்த பர்சனல் சாய்ஸ் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. பட் ட்ரிம்மிங் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் உமன் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் பாயிண்ட்.